இவருக்கும் வணக்கம் இது சிவா பால் நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த பில்லு ஏன் வந்ததுங்கிற கிளைமேக்ஸில் பார்ப்போம் ஸோ இது வந்து பாரத் பஞ்ச் பஸ் ஸோ கீழம்பாக்கத்தில் இருந்து போகுது ஸோ இந்த கீழம்பாக்கம் அப்படிங்கிறது வந்து புது பஸ் ஸ்டாண்டில் சென்னைக்கு நம்ம திருநெல்வேலியில் பார்த்துருப்போம் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் தூத்துலேயும் பார்த்துருப்போம் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டுங்கிற மாதிரி இது வந்து சென்னைக்கு திருநெல்வேலி தூத்துலேயும் போகிறவங்க அதாவது சவுத்து சோல் சைனில் போகிறவங்களுக்குலாம் உண்டு ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் பார்க்குறதுக்காக டைம் பாஸ் தான் ஸோ இந்த பஸ்ஸு சும்மா தான் போட்டேன் நான் ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் தான் ஒரு ஏற்றி விட வந்தேன் ஸோ அதனால் பஸ் சும்மா தியாக இருந்தது அதுக்காக இந்த வீடியோவில் இந்த பஸ்ஸையும் போட்டுவிட்டேன் ஷார்ட்ஸ்ல ரெடி நான் இந்த பஸ்ஸை பற்றி போட்டிருப்பேன் ஸ்டாக்ஸை தான் போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இருந்தது சும்மா தான் கிடக்குது அப்படின்ட்டு ஸோ இதை ஏற்றி இதை வந்துட்டு ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்படியே கொண்டு வந்ததில் ரிட்டன் கிளம்பிட்டேன் ஸோ விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து பழைய ஸ்நாக்ஸ்லாம் பார்க்க போகிறது தூத்துலேருந்து வந்தது இது வந்து நான் ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கு போனேன் அதுக்கு முன்னாடி நான் அடையரானதாக பண்ண போயிருந்தேன் ஸோ விஷயம் என்னென்னா இப்போ டேரக்டாக வந்துடுறேன் ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இந்த பால் பவுடர் இந்த ரெண்டு விஷயமும் மறக்க முடியாது அப்படியே கையில் தட்டி அப்படியே நாக்க வச்சு நக்கி சாப்பிட்டா இருக்கிற டேஸ்ட்டு இன்றைக்கி வரைக்கும் வேறு எந்த ஒரு காஸ்ட்லியான டைரி மீட்டில் கூட இருந்தது கிடையாது அதேமாரி இந்த கேப்ரி ஜெம்ஸ் இது வந்து அஞ்சு ரூபா தான் அன்றைக்கும் இன்றைக்கும் ஆனால் இன்றைக்கி குவான்டிட்டியே குறச்சிட்டா இன்னைக்கும் அல்லது கவுண்ட்டை குறைச்சிட்டா நினைக்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டும் ஆனால் பழைய டேஸ்ட் இன்றைக்கும் அந்த டேஸ்ட் நாக்கில் வரல மேபி இன்றைக்கி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட் ஃபாரின் சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்டு பழகியாச்சு ஸோ நம்ம உள்ளூர் கேபரி ஜெம்ஸ் வந்து இன்னைக்கும் மறக்க முடியாது இதில் நிறைய பொடிசு பொடிசா எழுதியிருப்பாங்க நமக்கு எதுக்கு அதெல்லாம் படிச்சா அடுத்தது சாப்பிட முடியாது அடுத்தது எதாவது வரும்னு சொல்லுவாங்க உடம்பு பிள்ளைங்க கெட்டு போயிடுவது இதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது இந்த பேக் பின்னாடி இருக்கிறதுலாம் ஒன்றும் புரியாது விஷயம் என்ன லெஃப்டில் இருக்கிறது ஜெம்ஸ் மத்தியில் இருக்கிற பால் பவுடர் ரைட் சைடில் இருக்கிறது ஹார்லிக்ஸும் பூஸ்ட் ஸோ ஒவ்வொன்றிலேயும் அஞ்சு அஞ்சு வாங்கினா ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே எதை சாப்பிட்றப்ப நினச்சிட்டு இருக்கேன் அஞ்சில் ஒன்று மட்டும் நாலு தான் இருக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் இல்லை சொல்லணுன்னா சொல்லிடுவோம் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ எது நாள் இருக்கோ அதுதான் நான் சாப்பிட்டது ஸோ இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பால் பவுடர் ஜெம்ஸ் ஸோ உங்களுடைய ஃபேவரட்டாக எதை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை ஞாபகப்படுத்துனதுக்கு லைக் பண்ணிடுங்க அதேமாதிரி வேறு யாருக்காவது கடுப்பாக இருந்துது இதை போய் பாருங்கடா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் தேவையில்லாமல் கண்ட கண்ட வீடியோ பார்க்குறதுக்கு தட் மீன்ஸ் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய ஞாபகம் நைன்டிஸ் ஆக்சுவலாக எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தா தான் அந்த விஷயங்களில் ஞாபகம் வரும் அதுக்காகவே வந்து ஸ்நாக்ஸ் நான் நினைக்குவாங்கன்னா அது போக இந்த ஓரியோ சிக் பிஸ்கெட் தாங்க நான் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத டேஸ்ட் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் இருக்கு அதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா அப்போ அந்த இது அதுமாதிரி ஓரியோ பல்லக்காமல் நம்ம க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட்டுனா கிட்டே மூடி வச்சு சாப்பிட்டா கேவலமாக இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கசப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்த ஃப்ளேவர் தான் ஆல் வைஸ் பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதேமாதிரி அஞ்சு ரூபா க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட்ருவோம் அதே மாதிரி தான் இந்த மில்க் பிகிஸ் போட்டேன் அப்போ வந்து லோக்கல் பிராண்ட்ஸ் நிறையா வரும் லோக்கல்லாம் அதாவது குடிசை தொழில் மாதிரி பண்ணுற இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் ஸோ இது நல்லா காற்று நல்லா ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ இது பத்து ரூபா தான் ஸோ இந்த பத்து ரூபா அது ஒரு பத்து பத்து மொத்தமாக இரநூத்தி பதினஞ்சு ரூபா தான் புல் வந்தது ஸோ நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது வந்து பால் பவுடர் அந்த பால் பவுடர் அப்படியே லைட்டாக தட்டி ஆக்சுவலாக டேரெக்டாக கவரோடு தட்டினா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆஹா டேஸ்ட் இருக்காது ஸோ இந்த மில்க் பிஸ்கிட் பழைய காலத்து இது அப்போ ஏழு ரூபா இதுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு பெண் ரீஃபில் பென் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் கரெக்டாக நான் இது எந்த வயசில் சாப்பிட்டேன் அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் நான் இந்த இதை அடிக்கடி வாங்கி வாங்கி சாப்பிட்டேன் ஏழு ரூபா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு ஆனால் நான் இதில் பாய் தான் இப்போ இருக்கு ஆனால் பத்து ரூபா விலைவாசி எரிபூச்சு எல்லாமே எரிபூச்சு ஸோ ஒரு விஷயம் அதனால் பாய் தான் கொடுக்குறாங்க இருபது ரூபா பிஸ்கெட் பாக்கிட்டு சூப்பராக இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா விடுவோம் அது அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்தது இது அப்பளப்பொறி ஸோ இதை பார்த்தாலே ஆக்சுவலாக இது வந்து குடலை ஒட்டிக்கிடுன்னு வீட்டில் சாப்பிட விட மாட்டாங்க சின்ன வயசில் இப்போ யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை அதேமே வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம சுற்றி இருக்கிறவங்கள இதே விஷயங்களை பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் யாரும் நம்மளை த தடை போட முடியாது ஸோ இந்த அப்பளப்பொறி அப்படியே நச்சு பார்த்தா வர்ற சவுண்ட் இருக்குது தெரியுமா அதுவே டேஸ்ட் ஸோ நமக்கு இந்த சவுண்டு கேட்டாலே சாப்பிடும்னு தோணும் ஸோ இந்த அப்பளப்பொரியை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் எஃபெக்ட் அதேமாரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க வாழ்க்கையில் எண்ணெய் ஃபாரின் போய் சாக்லேட்டு லோக்கலில் இன்டர்நேஷ்னலு எல்லா சாக்லேட் சாப்பிட்டாலும் இந்த அப்பளப்பொரிக்கு பக்கத்தில் எதுவுமே வராது ஸோ அப்பளம் அப்பளோ இது எப்படி பேர் இருந்ததுன்னு எனக்கு தெரில அப்பளத்துக்கு இதுக்கு எப்படி சம்மந்தம்னு தெரில ஆனால் என்ன எண்ணெயில் தான் போட்டு பொறிப்பாயேன் அது மட்டும் தெரியும் ஆனால் மொத்தமாக இந்த எண்ணெயெல்லாம் பொறிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கேவலம் முறம் கருகன் இருக்கும் ஸோ இது வந்து அந்த பில்லோடைய ரிலேட்டடாக உள்ளது அடையார் ஆனந்தபம் சரி நம்ம தான் நிறைய சம்பாதிக்கிறோன்னு ஒரு ஆசை வந்தது சரி நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த அட்டையார் ஆனந்தவன் ஆக்சுவலாக வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அதனால தான் இங்கே போனது ஃபஸ்ட்டு நான் அடையார் ஆனந்தபவன் தான் போனேன் ஒரு ஏழு எட்டு மணிக்கு போல் போயிட்டு அதுமாதிரி பெப்பர் கேஷ் வினட் ஆக்சுவலாக வந்து ஒரு கிலோ முந்திரியாக அரந்தம்பரா எங்கள் ஊரில் ஃப்ரீயாகவே கிடைக்குங்க ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது ஸோ பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் இதை என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது எதாவது சேஞ்ச் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஃபேவரட் ரொம்ப 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 ஃபேவரெட் அப்படின்னு கூட சொல்லிடலாம் அடையார் ஆனந்த பவன் இல்லை அந்த காஜ் தாங்க ஃபேமஸ் ஆஹா எனக்கு பிடிச்சது அவ்வளோதான் ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது ஸ்பெஷல் நார்மலாக அதெல்லாம் ஓபன் பண்ணி கட்டை சில காட்டுற அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டக்குன்னு ஓட விட்றாதீங்க ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படியே ஜம்ஸ் ஓபன் பண்ணி பார்க்குறது இன்னும் சில சில தேவலா விஷயங்கள்லாம் பற்றி பேசிடலாம் ஸோ இந்த நைட் டிஸ்கிட்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க இப்போ எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி அப்போல்லாம் இருபத்தஞ்சி பீஸாவுக்கு வாங்கினதெல்லாம் இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டு என்ன இருபது ரூபா இருக்குன்னு வைங்களா ஸோ அப்பவும் கிடைச்சா அந்த வெள்ளரிக்காய் தர்பூசணி கல்கோனா பஜ்ஜி ஒரு ரூபா பஜ்ஜி ரெண்டு ரூபாய்க்கு முட்டை பஜ்ஜி அதெல்லாம் ஒரு இந்த ஜெம்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம் இதில் ஒவ்வொரு கலர் கலருங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெட்டு என ஃபேவரட் கலர் ப்ளூ ஸோ கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ப்ளூ கலர் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கும் எல்லோ எனக்கு பிடிக்காது அதேமாதிரி ரெட்டு க்ரீன் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாமே உள்ளே ஒன்று போல் தான் இருக்குது கலர் மட்டும் தான் வேறாக இருக்கும் ஆனால் அந்த கலரில் கூட எது எது எத்தனை இருக்குன்னு ஆக்சுவலாக பிங்க் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் ப்ளூ வந்து பசங்களுக்கு பிடிக்கும் இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டானது ஆனது எல்லா இடத்துலையும் பிங்க் இட்ஸ் எ கேல் அண்ட் ப்ளூ மீன்ஸ் இருந்தப்பா ஸோ நமக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் எனக்கு ப்ளூ ரெட்டு க்ரீனு எல்லோ பிடிக்காது அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னுடைய காம்பினேஷன் ஆரஞ்சுனா ஏதோ ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணால் ஆரஞ்சுங்கிற மாதிரி தான் ஸோ இதை வந்து உடச்சி உள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் முன்னாடி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு எதை காலி பண்ணணுன்னா பிடிக்காத பிங்க் கலர் தான் காலி பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பிங்க் கலர் காலி பண்ணியாச்சு ஸோ சாப்பிட்டாச்சின்னு சொல்கிறது தான் ஸோ இந்த ஒரு ஞாபகங்கள் இந்த ஜெம்ஸ் டைப் பார்த்தா எனக்கு வந்தது ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்துரு ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒன்றா பார்த்தா மட்டும்தான் ஞாபகம் வரும் இந்த ஆரஞ்சு கலர் ஜெம்ஸ் இதை உடச்சி எடுத்து உங்களுக்கு காட்டி ஆகணும்னு சொல்லி எடுத்தாச்சு ஸோ அந்த ஜெம்ஸ் பாக்கெட்டுடைய கவர்ஸம் அருமையாக இருக்குங்க அந்த ஜெம்ஸ் பயிரில் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம வீட்டில் எது செஞ்சாலுமே இவ்வளோ லைஃப்பில் எதுவுமே கெட்டு போகாத பொருளே கிடையாது ஸோ இந்த ஜெம்ஸ் இப்படி தாங்க இருக்கும் இதுக்குள்ளே அவுட்டரில் ஒரு லேயரில் கலர் அடிச்சுட்டு போய் அதுக்குள்ளே வெள்ளையாக ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே தான் டெய்ரி மில்க் கொடை ஃப்ளேவர் உள்ளதை மில்க் ஐட்டம் நம்ம அந்த டேஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் எதுலேயும் வராது ஸோ என்ன தான் நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக இரநூறுவா ஐநூறுரூவாய்க்கு மில்க் சாப்பிட்டாலும் இந்த அஞ்சு ரூபா டைரி மில்க்கு இருக்கிற டேஸ்ட்லாம் பக்கத்தில் வந்துடுறாங்க அதுதாங்க இருக்குதுல்லே காஸ்ட்லியாக முட்டை பணக்காரங்க முட்டாய் அதுமாதிரி ஜெம்ஸும் பணக்காரங்க முட்டாய் தாங்க கஷ்டப்பட்டவங்களாம் வாங்க முடியும் ஏன்னா அன்னைக்கு இருபத்தஞ்சு ஆகி என்னங்க ஜெம்ஸ் வாங்க முடியும் ஸோ கூட்டி கழிச்சு என்னைக்கு ஆ ஒரு நாள் ஏரல் பக்கம் கூப்பிட்டு போனான் ஏன்னா ஜெம்ஸ் தான் வேணும்னு அந்த பேக்கரி கடலில் சண்டை போட்டுடுவாங்க அதுமாதிரி இன்னொன்று வந்து அந்த மிக்சி ஃப்ரூட் அடுத்து இந்த அப்பள போய் வழக்கமாக விரலில் மாட்டிக்கிட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்ற ஃபீல் இருக்கு ஸ்கூலுக்கு போகிறப்போ அல்லது வர்றப்போ அந்த ஃபீல் தனி ஸோ வழக்கமாக வழக்கம்போல் ஜெம்ஸை காலி பண்ணும் ஸோ அடுத்து என்னுடைய இப்போ ஃபேவரேட் சின்ன வயசுல இதெல்லாம் ரொம்ப சர்வசாதம் நம்ம கிடச்சிது ஸோ இந்த கடல மிட்டாய் ஸோ தூத்துலேருந்து வந்தது எனக்கு இது ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் அந்த பென்ஸ் பஸ் பார்த்திங்களா அதில் வந்த கடல் மிட்டாய் தான் ஸோ அடுத்தது இந்த மிட்டாய் ஸோ இது வந்து ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலாக இது வந்து கல்கோணா அல்லது கமர்கட்டுன்னு சொன்னாங்க எனக்கு அது ஒன்றும் புரியல சென்னையில் இருக்கிறவங்க தான் இதுக்கு பேர் கல்கோணா நம்ம செய்யலை அப்படின்னு கல்கோணம் அழகாக பேர் வச்சுருக்கேன் பிறகு ஏமாண்டா கமர்கட்டுன்னு பேர் வச்சேன் அப்படின்ட்டு இது இவ்வளவும் பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்றப்ப இருக்கு டேஸ்ட்டை விட அதை அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட ஃபீல் இருக்குல்ல அது இப்போ கொண்டு வந்தது தான் மெமரிஸில் இன்னும் ஸ்டோர் ஆகிருக்குங்கிறது ஸோ எல்லும் மிட்டை வந்து நிறைய இடத்துல டூப்ளிகேட் அதாவது தட் மீன்ஸு மிக்ஸிங் இருக்கும் ஸோ எனக்கு எனக்காக பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எனக்காக இல்லை அந்த கடையில் பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணால் அதை கண்டுபிடிச்சி அங்கே தான் வேணும்னு சொல்லிடுச்சு ஸோ இதெல்லாம் பத்திரமா பேக் பண்ணி ஓனாக எடுத்துப்பேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் பால் பவுடர் தான் சாப்பிட்டேன் நான் எனக்கு பால் பவுடர்லாம் சின்ன வயசுலேருந்து உயிர் சுமா இருக்காகவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தை செஞ்சு எடுத்தால் கொஞ்சம் நல்ல வீடியோ போட பார்ப்போம் அப்படியே இல்லைனா விட்டுருங்க யாருக்குனே நாட்டில் அவ்வளோவே சும்மா குப்பையை தான் அள்ளி அள்ளி போடுறாங்க எங்கே பார்த்தாலும் விளம்பரம் போடுறாங்க இதெல்லாம் விளம்பரம் கிடையாது என்னோட பிடிச்ச டிஷ்ஷஸ் அண்டு க்ரீம் பிஸ்கெட்னால் அது என்னன்னு தெரில சென்ட்ரலில் உள்ள க்ரீமை சாப்பிட்டுட்டு சாப்பிடவா இல்லை மொத்தமாக சேர்த்து சாப்பிடுவா இல்லை ஆக்சுவலாக நான் வந்து பால்ல கூட மொத்தமாக க்ரீம் உடைச்சேன் இதுதான் நான் வந்து சொல்ல போகிறேன் இதுதான் ஸ்பெஷல் ஆல் ப்ரீமியம் இங்கே சொல்கிறாங்க ப்ரீமியம் காஜு ஸோ இது வந்து ரொம்ப பேர் இருக்குது இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஆக்சுவலி எனக்கும் பிடிக்கும் ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லிங்கிறதான் வாங்கி கொடுக்க மாட்டேன் தூத்துளியோடைய காஸ்ட்லியான ஸ்வீட் வந்து மக்ரோம் அதேமாரி இந்த இது வந்து வித் அவுட் இது ஸோ இதுக்கு கிலோ இரநூறுவா வித்தியாசம் போட அந்த வெள்ளி ஸ்டிக்கர் போட்டதுக்கும் போடாததுக்கும் என்னடா வித்தியாசம் டேஸ்ட் ரெண்டு ஒன்று தான் இருக்குங்கிறனால அதில் கொஞ்சம் இதில் நிறையா வாங்கி ஸ்பெஷல் ஸோ மை ஃபேவரட் ஸோ சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து எப்படியாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன் இருக்கும் அது கூட டயபெட்டிக் ஃபீல்ஸுங்கிறேன் ஸோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு காதில் வாங்கிக்கிட்டு நமக்கு தேவை ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு வீடியோ அவ்வளோதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய்